ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோத்தகிரி ஹில்ஸில் எப்படி அதனோட இயற்கை எழில் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதே போல் நாங்கள் தங்கியிருந்த அந்த ரெசார்ட்லேருந்து அந்த சீனரி இயற்கை எழில் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த இடம் எவ்வளோ அற்புதமாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய மலைப்பிரதேசமான கோத்தகிரியை குன்னூர், ஊட்டி ஆகிய இடங்களுடன் ஒப்பிடலாம். இம்மூன்று இடங்களுள் பல விஷயங்களில் கோத்தகிரி சிறிதாக இருந்தாலும் அதன் அழகிய சூழல் மற்ற இடங்களுக்கு சளைத்தது இல்லைங்க. விலாக் ஒன்னில் வந்து நான் இங்கிலீஷில் தான் சொன்னேன், ஃபுல்லாக அதை டிஸ்கிரைப் பண்ணேன். ஆனால் என்னோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் தமிழில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குமேன்னு கேட்டதுனால இந்த விலாக் நான் தமிழ்லையே சொல்கிறேன். சுண்டேட்டி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்து என்டர் ஆன வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இப்போது நான் ரெசார்ட்டில் என்டர் ஆனதுக்கப்புறம் இப்போது அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த பில்டிங் தான் கிரீன் நெஸ்ட் ரெசார்ட்டுன்னு சொல்கிறது. இதோட டிஸ்டன்ட் வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் எப்படி இருக்குங்கிறது தான். நம்ம ரிசப்ஷனில் தான் வந்து சேர்ந்தோம். அந்த ரிசப்ஷன் ஹால் எப்படி இருக்குன்னு நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முன்னாடியே ரெண்டு பில்லர்ஸ் இருக்குங்க, அயன் பில்லர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சிமெண்ட் வச்சு ஒரு கவரிங் கூட இல்லைங்க, அதுக்கு ஃபுல்லாக வந்து கருங்கல்லால் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரண்ட் வியூ. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் வந்து கீஸ் வாங்கணும் இல்லைங்களா இங்கே ரெசார்ட் ரூமோடது. அப்போ உள்ளே போகும்போது பார்த்தா 6 அடி உயரத்தில் அங்கே இஜிப்டியன் உடன் கார்விங்ஸ், வால் ஹேங்கிங்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இஜிப்டியன் உடன் கார்விங்ஸ் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கீ வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்தோம். வரும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வெராண்டா பக்கத்தில் நம்ம அப்படியே மேலே ஏறி போனோம்னா நான் வழி காமிக்கிறேன். அங்கே வந்து 4 ரூம்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு பில்டிங் தனித்தனியாக கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் எடுத்தது ராயல் பில்டிங் சொல்லிட்டு அதில் 4 ரூம்ஸ் இருக்குது. ஜக்கரந்தா, ரோஸ் வுட், ரெட் வுட் அப்படின்னு எல்லாம் மரங்களோட பேரையே அந்த ரூமுக்கு பேராக வச்சுருந்தாங்க. சரி, அப்படி ஃப்ரண்ட்லேயே அப்படி வச்சுருக்காங்களே, இயற்கையோடு ஒன்றே இருக்கேன்னு உள்ளே போனால் அந்த உள்ள அந்த ரூம்குள்ளே போக போக வந்து ரொம்ப வார்மாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ குளிர் வெளியில் இருக்கே, நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சூடாக இருக்கேன் பார்த்தா. ஃபுல்லாக வுட்டு தாங்க அந்த இடம், ஃபுல்லாக ஃபர்னிஷிங் ஃபுல்லாக வுட்டு. அதே மாதிரி கிளாஸ் டோர்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் சுத்திலும் அந்த சிமெண்ட் வச்சு ஒரு வால் கிடையாதுங்க, அங்கே ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோர்ஸ், காம்பேக்ட், ஏர்டைட்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு. நாங்கள் வந்ததும் பார்க்கும்போது அங்கே இருந்து அப்படியே நம்ம வந்து ஏண்டா ரூமுக்குள்ளே இப்படியே இருந்துடக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ இயற்கையான மரங்களும் மலைகளும் சுத்து பக்கமும் பார்க்கலாங்க, நம்ம நடுவில் அது உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி அந்த ரெசார்ட் எங்கே இருக்குது தெரியுங்களா, ஒரு பெரிய டீ எஸ்டேட்ஸ், சுற்றிலும் டீ எஸ்டேட்ஸ் தாங்க. அதுக்கு நடுவில் அவங்க எப்படி தான் அந்த இடம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல அந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் அந்த ரெசார்ட் கட்டிருக்கிறது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரூம்ஸ் வந்து எவ்வளோ பெருசு தெரியுமா, நம்ம வீடு நார்மலாக இருக்கிறவங்க வீடு சைஸ் எவ்வளோவோ அந்த வீடு சைஸே அந்த ஒரு ரூம் இருக்குங்க. அதில் ஒரு திவான், ட்ரிப்புள் காட் பெட்னு சொல்லலாம், அவ்வளோ பெருசு அது. பாத்ரூம்ஸ் ஃபுல்லாக வந்து அதுலேயும் கிளாஸ் டோர்ஸ் தான், ஃபுல் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஹைட் பண்ணுறதுக்கு. ஹீட் கேசஸ் வந்து ஆல்வேஸ் ஒர்க்கிங், 24 hours working. அதே மாதிரி இந்த வெளியில் வந்து நாங்கள் போகும்போது 20
2 degrees இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக நாங்கள் ஒரு 2 மணி சுமாரில் உள்ளே என்டர் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து 12 o'clock ஆஃப்டர்நூன் 12 o'clock லாகின் செய்ய வேண்டியது தான். நாங்கள் ஃபால்ஸில் ரொம்ப நேரம் விளையாடுறதுனால இங்கே வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே என்டர் பண்ணும்போதே 2 o'clock ஆகிடுச்சு. அப்போது டெம்பரேச்சர் 22 something இருந்துச்சு. போக போக 4 o'clock 5 o'clock ஆக போது 16 கிட்ட வந்துருச்சு. இட் வாஸ் ஸோ கூல், நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஃபுல் கவர்ட் பை மிஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது நாங்கள் எல்லோரும் போய் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் போயிட்டோம். அப்போ அவங்க எல்லா ரூம்ஸ்லேயும் அங்கேருந்து நம்ம இயற்கை மலைகளையும் பின்னாச்சு அந்த டீ எஸ்டேட்ஸையும் பார்த்துட்டே ஒரு 1/2 hour அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சீன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த பில்டிங் தான் எங்களோடது. ஒரு பில்டிங்கில் இருந்து அடுத்த பில்டிங்க்கு போகிறதுக்கு ஒரு பாத்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன் பிட்வீனில் தான் இந்த லான் இருக்குது. இந்த குட்டி லானில் வந்து ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, 2 swings இருக்குது. அது வந்து ப்ரைவேட் ஸ்விங்கு. இந்த 2 பில்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் விளையாடுறதுக்கு மாதிரி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பால் பிளேயிங், ஃபுட்பால் விளையாடலாம், நம்ம த்ரோபால் விளையாடலாம், என்ன வேணும்னா அங்கே விளையாடிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்விங்கில் எல்லோரும் விளையாடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து த்ரோபால் விளையாடிட்டு இருந்தோம். யாருக்கெல்லாம் பூ பார்க்கறதுக்கு பிடிக்கும், அந்த பில்டிங்க்கு சுற்றியும் கார்டன் இருக்குங்க. அவ்வளோ நல்லா ஃப்ளார்ஸ், நம்ம அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம மண்ணுக்கு வருமானும் தெரியாது. அந்த கிழங்கில் வர்ற ஃப்ளார்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு பார்க்கும்போது. கிட்ட போய் பார்த்தோம், எல்லாமே கலர்ஃபுல்லாக ஆர்னமெண்டல் பிளான்ஸ். நான் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிங்க், ரெட், ஒயிட், எல்லோ, மெஜந்தா, பளிச்சு பளிச்சுன்னு வயலட், என்ன அந்த கலர்ஸ் பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கலாம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க அந்த ஃப்ளவர்ஸோட கலர் பிரைட்டாக பாருங்களேன். நாங்கள் ஊஞ்சல் எல்லாம் விளையாடிட்டு இந்த சைடில் வரும்போது கொஞ்சம் 1/2 hour ஆயிடுச்சு. அதாவது 5:30 சுமாரில் நீங்கள் கேட்கணுங்க காத்தோட சவுண்டு. தென்றல் காற்று கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதோட சவுண்டு கேட்டிருக்கீங்களா பாருங்க. இப்போ கேளுங்க, பாட்டு பாடிக்கிட்டே போலாம் மாதிரி இருக்கு. என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, அந்த மாதிரி வந்து மோதிச்சிங்க. இங்கே ரூம் வந்து மேலே இருக்குங்க. அப்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்போ அங்கேருந்து பால்கனி வியூ, அந்த மலையும் அப்புறம் டீ எஸ்டேட்டும் உங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே போன மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. அப்புறமா நைட்டு கேம்ப்ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேயே வந்து பார்பிக்யூ இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணால் போதும், அவங்க கொண்டு வந்துடுவாங்க அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு. அப்புறம் நைட் டின்னர் முடிச்சுட்டு அந்த டைமில் என்ன டெம்பரேச்சர்னு கேட்குறீங்களா, 16 degreesங்க. எல்லாரும்
ஸ்வெட்டருக்குள்ளே தான் இருந்தோம். மங்கி கேப் ஸ்வெட்டர், காட்டன் கொஞ்சம் காதில் வச்சுட்டு, க்ளவுஸ் போட்டுட்டு, சாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யாருமே அடையாளம் தெரிய மாட்டாங்க, யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஃபுல் பேக்கடில் தான் உட்காந்து நாங்கள் கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்பவும் ஃபுல் குளிருங்க, அந்த மாதிரி டெம்பரேச்சர் 16 டிகிரிஸ்னால் ஒன்று திங்க் பண்ணி பாருங்களேன், அப்பா சோ கூல். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட், லைட் டெக்கரேட்டட் பேக் ட்ராப்பில் நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தூங்குறதுக்கு போயிட்டோம். மறுநாள் காலையில் ட்ரக்கிங் இருக்குங்க, வாங்க காமிக்கிறேன் எப்படின்னு, எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மார்னிங் ஒரு 7:30 இருக்குங்க, நாங்கள் எல்லோரும் ட்ரெக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். எல்லோரும் மெல்ல நடந்து நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கே சைடில் பேரபெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அதே மாதிரி அந்த பாத் வந்து ஓகே, நம்ம தாராளமாக போகலாம், கொஞ்சம் வயசானவங்க கூட நடக்கலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 3/4 ஆஃப் த மவுண்டன் கிளைம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீப்பாக வந்து ஸ்டோன்ஸாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. அப்போ நான் சடச்சடான இறங்கி வந்துட்டேன். பாக்கி எல்லோரும் அங்கே மேலே வரைக்கும் போய், அங்கே ஒரு லார்ட் முருகன் டெம்பிள் இருக்குங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறோம். அந்த டீ எஸ்டேட்குள்ளே காட்டு போத்துங்க, ஒரு 4-5 ஒரு கூட்டமாக ஒரு, அதுக்கு ரொம்ப கீழையாக இருந்துச்சு, அதனால் எங்களால் எங்கே ரீச்சபிளாக இல்லை. ஆனால் ஒரு காட்டு போத்து மாத்திரம், அதாவது ரொம்ப நம்ம நியரஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், அது என்னை பார்த்து பயந்துட்டு ஓடியே போயிடுச்சு. அந்த மாதிரி வைல்டு யாக்கெல்லாம் நிறைய இருக்குங்க, அது நம்ம கண்ணில் எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுங்க. சூப்பராக நான் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே போய் கொடி ஏற்றின மாதிரி என்னவோ ஒரு சின்ன கோயில் தான், அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ரூக்கடாக ஒரு டீ எஸ்டேட்குள்ளே ஒரு பாத் வருது, சின்ன வழி, அதில் இறங்கி வந்துட்டாங்க. அதை நான் டிஸ்டன்ஸ் வியூவில் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மலை எவ்வளோ உயரமாக நம்ம ட்ரெக்கிங் போகலாம் இந்த ஏரியாவில், இந்த ரெசார்ட் பக்கத்தில் இது இருக்கிறதுனால நம்ம ட்ரெக்கிங்க்கு நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். போகிற ட்ரெக்கிங் ஆசைப்படுறவங்க எல்லாருமே இதில் வந்து என்ஜாய் பண்ணி அந்த மலை வரைக்கும் உள்ளே போய் ஏறிட்டு வரலாம். சேஃபாகவும் இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது ரிசார்ட் பக்கத்தில். நான் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மலை ஏறியாச்சிங்க. அங்கே எங்களுக்கு இங்கேருந்து பில்டிங்கிலேருந்து என்ன அப்படியே நான் இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதில் டாட் டாட் டாட்டாக தெரியுறாங்க பசங்க எல்லாம் போய் அந்த லாஸ்டில் என் பண்ணிட்டாங்க. நான் இங்கேருந்து ஹேண்ட்ஸ் வேவ் பண்ணிட்டு தெரியுதா கேட்குதான்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அது கேட்டிருக்கு, அவ்வளோ ரீச்சபிளாக இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மவுண்டன் வந்து நம்ம பில்டிங்கிலேருந்து அவ்வளோ ரீச்சபிளாக இருந்துச்சு. அங்கெல்லாம் இறங்கி வந்துட்டாங்க, அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்க்கு உள்ளே போகிறத வழியில் ஆன் த வேல வந்து சைடில் வந்து ஒரு குட்டி பார்க் இருக்குங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்னு போட்டிருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. அதில் என்ன எல்லாம் இருக்குது தெரியுங்களா, ஒரு ஸ்லைடு இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லைடு, கேரி கோ ரவுண்ட் இருக்குது, 2 ஸ்விங், அது காமன் ஸ்விங், எல்லாரும் வந்து விளையாடலான்ற மாதிரி அங்கே இருக்குது. அது அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடி போய் விளையாடிட்டு இருந்தான், அதை நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சீனை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பசங்களுக்கு அம்மா அப்பாலாம் வேணும்னே இல்லை, அந்த பார்க்குக்குள்ளே போயிட்டாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து ஒரு இன்டோர் கேம்ஸ் இருக்குங்க. அந்த இன்டோர் கேம்ஸ் ரூமுக்கு போனீங்கன்னா கேரம் இருக்குது, டேபிள் டென்னிஸ் விளையாடலாம், அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு டைனி டாட்ஸ்க்கு வந்து குட்டி குட்டி ஸ்லைட்ஸு, டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. 10 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் அந்த மாதிரி பேபிஸ் இருந்துச்சுன்னா வாக்கர் எல்லாம் இருக்குது, அது உள்ள உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் எல்லாமும் அங்கேயும் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனால் அது வந்து ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டரி ட்ரீட்டுன்னு சொல்லுவோம் தானே, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு
நல்லா கிராண்டாக இருந்துச்சு, நல்லா ஃபீஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. இட் ஸ்டார்டட் வித் பைனாப்பிள் ஜூஸில் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் பிரெட் பட்டர் ஜாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிறவங்களாம் மில்க் மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது அப்படியே எல்லாமே பஃபே சிஸ்டம் தான். அவங்கவுங்க வேண்டியது போய் எடுத்துக்கலாம். இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கு சென்னா குருமா, ஸ்வீட் கூட வச்சுருந்தாங்க. மில்க் ஸ்வீட் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி, டீ செப்பரேட்டாக கேனில் இருந்துச்சு. வடை வச்சுருந்தாங்க, கிறிஸ்பி வடையாக இருந்துச்சு, மெதுவடை. இதெல்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, பெல்லி ஃபுல்லாகிடுச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்படியே வெளியிட வரல் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது பேக் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 12 to 1 நம்ம வந்து வெளியில வரணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்க லஞ்ச் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்க வந்து ஒரு டேபிள் வந்து ஃபோல்டபுள் டேபிள் கொண்டு வந்திருந்தோம். அதை அந்த லான்ல வச்சு ஜாலியாக அங்கேயே வச்சு எல்லா ஃபுட்டெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணது கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாம் செல்ஃப் சர்விங்கில் சர்வ் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே இறங்கிட்டோம். அந்த இறங்கும்போது இருக்கிற க்ரீனரி நீங்கள் பார்க்குறீங்களா, அதை பாருங்கள், காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு.